அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 700க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலன்கள் தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்கள் பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பழனிக்குமார் அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரர்களையும் நட்போட்டத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணைகலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். பழனிக்குமார் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உண்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட உண்டுங்க, நாலாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க, அஞ்சாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்தும் ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு, ஆறாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க, ஏழாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க, சிவபெருமானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எட்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க, ஒன்பதாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு, பத்தாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க, ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்க அதுலேருந்து மாறவே மாட்டீங்க, பதினோராவது பாயிண்ட்டு உங்கள் அப்பாவுக்கும் பிடிவாத குணம் ரொம்ப இருக்குங்க, பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க, பதிமூணாவது பாயிண்ட்டு எதையுமே பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, பதினாலாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பதினஞ்சாவது பாயிண்ட்டு இங்கே பிறந்ததுலேருந்தே அப்பாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பதினாறாவது பாயிண்ட்டு ஞாபக மருதி சோம்பல் தனம் அசால்ட்டு தனம் பிறவை பார்த்துக்கலாங்கிற ஒரு நினப்பு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குங்க, பதினேழாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வழியில் தற்கொலை செஞ்சு இறந்தவங்க உண்டு, அவங்க ஆத்மா சாந்தி அடையலை அப்படிங்கிறது உங்கள் பேரே சொல்லுதுங்க, ஸோ அவசியம் அவங்க ஆத்மா சாந்தி நீங்கள் செஞ்சே ஆகணும், அதுதான் உங்களுக்கு நல்லது, அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. பத்து பதினெட்டாவது பாயிண்ட்டு சாப்பாடு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலை அடிபடுறது கால் உளைச்சல் கால் வலி சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், இருபதாவது பாயிண்ட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அல்லது உங்கள் தொழிலே பயணம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும், இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டி யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வந்துட்டு போவாங்க, இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக பேசினாலே அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க, இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை உண்டு, இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் அருப்பாயுள் இறந்து போனவங்க உண்டு, அவங்களை இருந்தாச்சு நீங்கள் அம்மா மாதத்தோறும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும், முப்பத்தஞ்சாவது சாரி இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு தாய்மாமா அல்லது மாமனார் தாய்மாமாவோ அல்லது மாமனாரோ எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க, இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன்றதால் அவரால் பிரயோஜனம் இருக்காது, இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும், இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க, ஆனால் குடும்ப உறுப்பினருடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்காதுங்க, இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு இருபத்தஞ்சு வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க, முப்பதாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு எவ்வளோ கடன்பட்டாலும் அடைச்சிருவீங்க, முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க, முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பூரி சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பூரி சொத்துக்கள் அழிஞ்சு போகும், முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு, முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க, முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க, நாற்பதாவது பாயிண்ட் மனைவி வழியில் மனைவி வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் பகைகள் உண்டு, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவியோடைய குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும், நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ பெண்களாலேயோ அடிக்கடி அவமானங்கள் தலைகுனிவுகளை சந்திப்பீங்க, நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியுடைய நிர்வாகம்தாங்க இருக்கும் மனைவியுடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும், நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார், நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்களை எப்போதுமே மட்டம் தட்டியே பேசுவார், நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு,
48வது பாயிண்ட் சித்தர்கள் வழிபாடு மேலே உங்களுக்கு ஆர்வம் பிரியம் அதிகமாக இருக்கும். 49வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடசுவாமி அல்லது முண்டன் சுவாமி தாங்க. இத்துடன் பழனிக்குமார் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இதுக்கு பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை வச்சு இன்னும் அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.